ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கான ஒரு சில ஜிம் ஒர்க் அவுட்டை பற்றி தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நம்ம சேனல்லேருந்து நாம் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஓபிசிடின்றது இப்போதைக்கு இளைஞர்கள்கிட்ட பிரிக்கக்கூடிய ஒரு பெரிய தலையாய பிரச்சனையாக பார்க்கப்படுது. உடலோட உழைப்பின்மை, அப்புறம் நேரமின்மை, உணவு உறக்க பிரச்சனைகள், இது மாதிரி பல வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இதுக்கு காரணமாக சொல்லப்பட்டு வருது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு நிறைய பேர் நடைபயிற்சி போவாங்க, ஜிம்முக்கும் போவாங்க. நிறைய பேருக்கு பலன் கிடைக்கும், சில பேருக்கு பலன் கிடைக்காது. உடலில் எந்த பகுதியை குறைக்கணும் கூட்டணுன்றதை பற்றி கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு எந்த ஒரு மிஷின் பொருத்தமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கான ஒர்க் அவுட்டில் ஈடுபடும் போது தான் சரியான அளவில் உடல் எடையும் குறைக்கப்படுது, உடல் எடை ஏற்றப்படுது. சரி, அதில் ஃபஸ்ட்டு வந்து ட்ரெட்மில். ட்ரெட்மில் பயிற்சியை தினமும் செஞ்சால் கலோரிகளை குறைக்கலாம். ஒரே இடத்துல இருந்தபடி நடக்க ஓட உதவத்துக்கு இந்த இயந்திரம் யூஸ் ஆகுது. அதே மாதிரி நடக்கிறவரோட வேகத்தை குறைக்கவும் கூட்டவும் இதில் வசதிகள் நிறையவே இருக்குது. எப்படி இதில் பயிற்சி செய்கிறது அப்படின்றத ஜிம்மோட ட்ரைனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. தினமும் 15-20 நிமிஷம் பயிற்சி செஞ்சாலே போதும். ஒரே நாளில் உடலை இலக்கி வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடையாது. அதுக்கான எந்த ஒரு வரையறையுமே கிடையாது. குறைஞ்சது 1 மாதத்துலேருந்து 3 மாதம் ரெகுலராக பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தான் நான் சொல்லுவேன். இதில் வந்து கால் வலி, உடல் வலி, அப்புறம் மூட்டு வலி வரதுக்கான அபாயம் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து எந்த மாதிரி ஜிம் ட்ரைனர் சொல்கிறத பொறுத்து நீங்கள் செய்கிறீங்கன்றதுல தான் இருக்குது. அடுத்தது வந்து வயிற்று சதையை குறைக்கிறதுக்கான உடற்பயிற்சி. அடி வயிற்றில் சேர்ந்துருக்கக்கூடிய தேவையில்லாத சதையை குறைச்சி கொழுப்பை குறைக்கிறதுக்கு, உடலை சிம்மா காட்டுறதுக்கும் உதவக்கூடிய இயந்திரம் தான் இது. ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய ஹேண்டில் பாரை கையில் இழுத்து முன்பக்கமாக குனிஞ்சு நிமிரணும். அதில் இருக்கக்கூடிய போர்டில் 1-12 நம்பர்ஸ் இருக்கும். ஆரம்பத்தில் வந்து 5 நார்மல், அதுக்கப்புறம் வந்து 12 ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்கவுங்களோட உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி நம்பர்ஸை செட் பண்ணிவிட்டு இந்த பயிற்சியை நீங்கள் செய்யலாம். கிரன்சஸ் பயிற்சிகளை தினமும் 20 நிமிஷம் வரையும் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். அடுத்ததான் வந்து ஸ்விஸ் பால் ஒர்க் அவுட். ஸ்விஸ் பால்ன்றது பெரிய ஒரு பந்து ஜிம்மில் வச்சிருப்பாங்க. இந்த பந்தை வச்சு பல பயிற்சிகள் செய்யலாம். முதுகுக்கு, கால்களுக்கு, அப்புறம் வயிற்றுக்குன்னு சொல்லிட்டு முழு சும்மா தனித்தனி பயிற்சிகளை கற்று தருவாங்க. கடினமான உடற்பயிற்சி செய்ய முடியாதவங்க இந்த மாதிரி பந்து வச்சு நிறைய விதமான உடற்பயிற்சியை செய்யலாம். முதுகு வலி போகும், அதுக்கப்புறம் வந்து எடையை குறைக்கலாம், வயிற்று பகுதியை ரொம்பவே கச்சிதமாக வச்சுக்கலாம். இந்த ஸ்விஸ் பாலை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய விதமான ஒர்க் அவுட் செய்யலாம். இது மூலயமா நீங்கள் வந்து நல்ல பலனையும் பெறலாம். குறைஞ்சது 20-30 நிமிஷம் வரைக்கும் விளையாட்ட மாதிரி தாங்க இந்த பயிற்சி நீங்கள் செய்யலாம். அடுத்ததான் வந்து பைக் ரீகம்ஃபண்ட். பைக் ஓட்டுறது மாதிரியான பயிற்சி தாங்க இது. சைக்கிளில் பெடல் போடுறது போல காலை வந்து சுழற்றணும். அடிவயிறு தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு கரைஞ்சி சதை ரொம்பவே குறையும். தினமும் 20-30 நிமிஷம் செஞ்சாலே உடல் எடை குறையறதுல ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். உடலுக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும், உங்களோட ரத்த ஓட்டமும் ரொம்பவே அதிகரிக்கும். அடுத்ததான் வந்து ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன். முதுகோட தசப்பகுதியையும் தண்டு வடத்தையும் உறுதியாக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன். முதுகு, அதுக்கப்புறம் தண்டு வட உறுதிக்கு வந்து இந்த இயந்திரத்தோட உதவியோட முன்னாடியும் பின்னாடியும் குனிஞ்சு நீங்கள் உடற்பயிற்சி செய்யலாம். அதே மாதிரி அதிகமாக டிரைவிங் பண்ணுறவங்க, தொடர்ந்து ஒரே சீட்டில் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி செஞ்சால் முதுகு வலி வரவே வராது. அதனால் இந்த ஒர்க் அவுட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம சொன்ன இந்த ஒர்க் அவுட் எல்லாமே உங்களோட உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நம்ம சேனலில் இருந்து வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். We'll be right back.